ஒரு நிமிஷம் ஒரு தகவல், எல்லை காந்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கான் அப்துல் காஃபர் கான் பத்தி தான் பார்க்க போறோம். 1890 பக்தூன் அப்படிங்கிற பழங்குடியில பிறந்த இவர் வடமேற்கு எல்லை மாகாணத்தை சேர்ந்தவரா. காந்திஜி கூட தான் நினைச்சுக்கிட்டதுனால இந்து காங்கிரஸோடு இணைந்து துரோகி அப்படிங்கிற முத்திரைக்கு ஆளாயிருக்காரு. 1946 தேர்தலில் பாகிஸ்தானுக்கான அரைக்கு உள்ள ஜின்ன மாத்திருந்தப்ப கூட வடமேற்கு எல்லை மாகாண தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காரு கான் அப்துல் காஃபர் கான். தேச பிரிவினை அப்ப வடமேற்கு எல்லை மாகாணத்தை பாகிஸ்தான் கூட சேர்க்கணும் அப்படிங்கறத நேருவின் விருப்பமா இருந்திருக்கு. இதுல துளி கூட விருப்பம் இல்லாத கான் அப்துல் காஃபர் கான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எல்லா சிறையில் கழித்த இவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிற விருது மட்டும் தான் இந்தியாவில் கொடுக்க முடிஞ்சு அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு இன்னைக்கு புதிய தகவலோட நாளைக்கு சந்திக்கிறேன்.